இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். உலக அளவில் பல T20 கிரிக்கெட் லீக் நடந்துட்டே இருக்கு. இந்தியன் பிரீமியர் லீக், கரீபியன் பிரீமியர் லீக், பிக் பாஷ் லீக், பாகிஸ்தான் பிரீமியர் லீக், பங்களாதேஷ் பிரீமியர் லீக் வரிசையில் இப்போ ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்கும் நடக்க போகுது. பல T20 பிளேயர்ஸ் இந்த பிரீமியர் லீக்ல விளையாட போறாங்க. இதுக்கான ஏலம் அக்டோபர் 1 ஆரம்பிக்க போகுது. நவம்பர் 14 2020 லங்கா பிரீமியர் லீக் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்ல 23 மேட்சஸ் நடக்க போகுது, 3 விண்டிஸ்ல நடக்கும். பல T20 பிளேயர்ஸை இந்த டோர்னமெண்ட்ல ஏலத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில கிறிஸ் கெயில், டேரன் சாமி, டேரன் பிராவோ, ஷஹித் அஃப்ரிடி, ஷகிப் அல் ஹசன், ரவி பொபாரா, கொலின் முன்ரோ, வெர்னன் ஃபிலாண்டர் மற்றும் முனாஃப் பட்டேல் இருக்காங்க. இந்த லங்கா பிரீமியர் லீக்ல 5 பிரான்சைஸ் பங்கேற்க போறாங்க. 150 பிளேயர்ஸ் கிட்ட ஏலத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரான்சைஸ் 6 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை ஏலத்தில் எடுக்கலாம். அதாவது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு 30 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கணும். மற்ற 65 ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்குவாடுக்கும் 19 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன்னும் ஐசோலேஷன் விதிகள் பத்தி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பிளேயர்ஸ் கிட்ட அங்கீகரிக்கல. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால லங்கா பிரீமியர் லீக் ரீஸ்கெடியூல் ஆயிருக்கு. முதல்ல ஆகஸ்ட் மாதம் தான் இந்த லங்கா பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. இப்போ அது நவம்பருக்கு மாறி இருக்கு. மற்ற நாட்டு பிளேயர் ஸ்ரீலங்காக்குள்ளே வர்றதுக்கு 7 குவாரண்டைன் பீரியட் குறைக்கப்படணும் அப்படின்னு இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ IPL முடிஞ்ச உடனே இந்த லங்கா பிரீமியர் லீகும் ஆரம்பிக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது.